ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேங்க. ரெண்டு சூப்பரான அப்டேட்ஸோடு வந்திருக்கேங்க. ஒன்று வந்து கொஞ்சம் பழசு தான், ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம சொல்லியே தீரணும். என்னென்னா, நீயா நானா கோபி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாராட்டு விழா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகினோட் சார்பாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்திருந்தாங்க. அந்த இடத்துல வந்து ரஜினி சார் அவர் வந்து பாராட்டி பேசின ஒரு வீடியோ, அந்த ஏபி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போட்டு காமிச்சிருந்தாங்க. அதில் வந்து ரஜினி சார் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பார். அதை மட்டும் நீயா நானா கோபி அவர்கள் வந்து அந்த ஸ்டேஜில் பேசும்போது, ரஜினி சார் மாதிரி ஒரு நல்ல மனுஷங்கள் நீ பார்க்கவே முடியாது, நான் அடிக்கடி அவரை வந்து சந்திப்பேன், என்னோட பர்சனல் விஷயத்துக்காகவும் சந்திப்பேன், பேட்டி ரீதியாக அதாவது நார்மலாக பேசுறதுக்காகவும் நான் சந்திப்பேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கிட்டே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம போய் நிற்கிறோம், நம்ம அவர்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ரொம்ப தயங்கி தயங்கி நிற்போம். ஆனால் ரஜினி சார் நம்ம வந்து என்ன எதிர்பார்க்குறோம், நம்ம என்ன நினைக்கிறோன்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நான் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு. நம்ம ஈகோவே பார்த்தீங்கன்னா அவர் வந்து உடச்சி எறிஞ்சிருவாரு. அதுதான் ரஜினி சார் எப்போதுமே வந்து மற்றவங்க என்ன யோசிப்பாங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்ற இடத்துலேருந்து அவர் யோசித்து அதை செய்கிறது தான் அவர் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மனுஷனாக காட்டியிருக்கு சொசைட்டியில் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்பாரு. அவரோட பெருந்தன்மையை அதை காட்டுது அப்படின்ற மாதிரி அவர் அழகாக பேசியிருப்பாரு. ஸோ அவர் பேசின இந்த வீடியோக்கான லிங்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்தது ரெண்டாவது வீடியோ, இப்போ லேட்டஸ்டான வீடியோ என்னென்னா, வேட்டையன் படத்தில் நடித்த நடிகை ரித்திகா சிங் அவங்க வந்து ஒரு மாலில் வந்து ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்காக போகிறாங்க. அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க, வேட்டையன் படத்தோடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின் போது, ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிவாக இருக்குது அந்த படம் பார்க்குறதுக்கு, நடித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறாங்க, இந்த படம் கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்மெண்ட் தரும் எல்லாருக்குமே, இதை தாண்டியனால இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது, பட் கண்டிப்பாக நான் ப்ரொமோஷனில் நிறைய விஷயங்கள் பேச போகிறேன். அதுவும் குறிப்பாக ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸ், அது எல்லாமே அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். பட் என்னால் எதுவுமே இப்போ டீட்டெயிலாக சொல்ல முடியாதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நிறைய நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க பேசின இந்த வீடியோக்கான லிங்க்கு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.